இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்கள் நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே எதுக்குன்னா நம்ம கோழிக்கு தேவையான தீனுக்குள்ள அசோலா இங்கே ஆற்றுல இருக்குது. நம்ம ஆற்றுலேருந்தே நம்ம அசோலாவெல்லாம் கலெக்ட் பண்ணி இப்போ கோழிகளுக்கு போட போகிறோம். ஆற்றுல எங்கே அசோலா இருக்குதுன்னு வாங்க போய் பார்க்கலாம். அது மாதிரி நான் நேரத்துலேயே வீடியோவில் போட்டிருந்த மாதிரி அந்த புல் அதுவும் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அவ்வளோவா தண்ணி ஓட்டம் இல்லாததுனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும். தண்ணி முங்கியாக இருக்கிறனால அது எவ்வளோ தண்ணி இருக்கோ அது தான் நிற்கும். இப்போ நம்ம இருக்கிற அசோலாங்கிற போய் ஆற்றுல போய் தொலைவி பார்த்து எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு அதை எடுக்கலாம், நடந்து போகலாம். வண்டி கொஞ்சம் தள்ளி நிறுத்திக்கலாம், இதெல்லாம் வரலாம், ஆ நிறுத்திக்கலாம். இப்போ நம்ம போய் எங்கே அசோலா இருக்குன்னு பார்த்து எடுக்கலாம், வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஆறு. பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மி, தண்ணி இல்லை, எல்லாம் வத்திருச்சு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி ஃபுல்லாக ஓடிட்டு இருந்து, இன்றைக்கி அவ்வளோ தண்ணி இல்லை. சரி வாங்க போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அசோலா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி சின்ன சின்ன குழிகளில் அசோலா இருக்கும். இது மாதிரி குழி இருக்குது பார்த்திங்களா, இந்த குழியில் பார்த்தீங்கன்னா நமக்கு அசோலா இங்கேருந்து நம்ம கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கோழிகளுக்கு போடலாம். இங்கே பார்த்திங்களா, இதுதான் பாருங்கள் அசோலா. இதை நம்ம கலெக்ட் பண்ணி அப்படியே கொண்டு போய் கோழிகளுக்கு நமக்கு எடுத்து போடலாம். வீட்டில் வளர்த்துறவனாலும் வளர்த்தலாம். இது மாதிரி குழி இருக்குது இங்கே, நமக்கு வேறு எங்கேயாச்சும் இல்லாட்டினா நம்ம வந்து இங்கே எடுக்கலாம். வாங்க நம்ம வேறு பக்கம் எங்கேயாச்சும் போய் இருக்குதான்னு போய் பார்க்கலாம். நாங்கள் ரெண்டு பேரும் நடந்து போகலாம். இப்போ நண்பர்களே, நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்தப்புறம் இது மாதிரி வேறு குழி இருக்குதுன்னு போய் பார்க்க போகிறோம். அங்கேருந்து அசோலா பில்லுங்க அந்தப்புறமே இருக்குது, அங்கேருந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா கோழிக்கு ஒரு அடிபொலியான ஊட்டச்சத்தான நல்ல ஒரு தீவனம். பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக இப்போ கோழிங்களை தான் கவனிக்காமல் விட்டுட்டேன். இப்போ தான் கொஞ்சம் ஒரு கேர் எடுத்து பார்க்கலான்னு ஒரு பிளானில் இருக்கிறேன். வேறு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழிகளில் பார்த்தீங்கன்னா அசோலா பாருங்கள் நிறைய இங்கேருந்து நிறைஞ்சிருக்குது. இதெல்லாம் நம்ம இப்போ எடுக்க போகிறோம் பார்த்தீங்களா, இங்கெல்லாம் இருக்குது. சரி நம்ம ஃபஸ்ட்டு அங்கே போய் பார்த்துட்டு வரலாம். அங்கெல்லாம் இருக்குது, வா வா வாங்க 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 வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புதையெல்லாம் இல்லை, சம்பு தான். நட நட வழி இருக்குது, அப்படி யாருக்கு ஒதுக்கிட்டு போக வேண்டியதான் நடந்துக்கோ. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இங்கே அசோலா இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி அந்த புல்லு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய இருக்குது. இந்த புல் பார்த்தீங்களா, இந்த புல் தான் நமக்கு அன்னைக்கு பெரிய புல் எடுத்தேன். அதோடய வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் நீங்கள் பார்த்துக்கோ. இது வந்து தண்ணி ஹைட் இல்லாதனால சின்னதாக இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கணும். இங்கே இருக்கிற பில்லுங்களையெல்லாம் நம்ம இப்போ கலெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பில்லு எடுத்துக்கலாம், பின்ன மிச்சம் உள்ளதை நம்ம அசோலா எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, நான் இப்போ போய் நம்ம கொஞ்சம் பில்லுகளை, ஐயோ இந்த ட்ரௌசர் நடந்து மாட்டிருக்குது, இருந்தோ கொஞ்சம் போய் நம்ம பில்லுகளை கலெக்ட் பண்ணிக்கலாம். மடக்கி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த பில்லுகளெல்லாம் நம்ம ஃபஸ்ட் கலெக்ட் பண்ணி கொண்டு போகலாம். இந்த பில்லுங்க இதான் பார்த்தீங்கன்னா, இந்த பில்லு தான் அடிபொலியாக கோழி சாப்பிடும். நான் உடனே கோட்டு காணிக்கிறேன். இப்படி அலசி எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் பிடிச்சிக்கத, அப்படி எடுத்து பிடிச்சிக்கத, அலசி. ஏன்னா சளிங்க மண் சேர் இருக்கும், சேரெல்லாம் இப்படி அலசி எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே நான் இந்த கோழியெல்லாம் மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே விட்டு இப்போ கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி இந்த புல் தான் கோழி விரும்பி சாப்பிடும். இந்த நம்ம நேரத்தில் ஒரு வீடியோ, அந்த புல்லை பற்றி ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருக்குது இங்கே. அதை டிஸ்கிரிப்ஷனில் நேரத்தில் சொன்ன லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நமக்கு லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இது இப்படி தான், இது தண்ணிக்குள்ள நிற்கும். இது நம்ம வேரோட இருக்கு, கழிக்க வேண்டிதான். இப்படி கழிக்கலாம், கழுவி இது பார்த்தீங்கன்னா நம்ம பக்கெட்டு நிறச்சி நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி தெளித்து வச்சுட்டோம்னா எப்போ வேணாலும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு
ஒரு பசுந்தீவனம் என்னை பொறுத்தளவு இங்கத்த நம்ம ஏரியாவில் விலை இல்லாமல் பணம் இல்லாமல் கிடைக்கிறது இது ஒரு பெஸ்ட்டான ஒரு தீவனம் தான். அசாலாம் கூட நம்ம ஒன்றா அங்கே பொறுக்கிட்டு இருக்கணும். இதுங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்றதுக்கும் பெஸ்ட்டு. பாருங்க இன்றைக்கி நமக்கு கிடைக்க நிறைய இப்போது எல்லாமே இன்றைக்கே எடுத்துகிட்டு போகணும்னு இல்லை, நம்ம இது எப்போ வேணாலும் வந்து இதை எடுத்துக்கலாம். அப்போ அதனால் நமக்கு வேணுங்கிற அளவு எடுத்துட்டு பாக்கி இன்னொரு நாளைக்கு வந்து தீரும்போது வந்து எடுத்துக்கலாம். இன்னும் விழுந்துடாது சேரு, அங்கே ஆளை போயிடாது ஒன்றையும் முங்கிடுது. இது மாதிரி இப்போ நம்ம நேரத்து கொண்டு போகலாம். இது பார்த்தீங்கன்னா ஓடுற தண்ணியாக இருந்ததுன்னா அப்படியே நீளமாக வளரும். இப்போ தண்ணி கம்மியும் காட்டியும் குட்டையாக தான் வளர்ந்துருக்குது. அப்போ நம்ம இது எடுத்தாச்சு, இனி எங்கேயாச்சும் கொஞ்சம் அசோலம் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா அசோலம் நமக்கு பொறுக்கிட்டுருக்கு ரொம்ப கஷ்டம். எங்கே இருந்தால் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம், வாங்க போகலாம். இப்போ கிட்ட நிறைஞ்சிருச்சு புரியும் நேரம், கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பக்கெட் இன்னும் கொஞ்சம் அசோலம் எடுக்கலாம். அப்படியே வாங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சம்பு கடியில் பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம அதை போய் கொஞ்சம் கட் பண்ண கொண்டா வீடியோ கொண்டா. இங்கே பார்த்தீங்கன்னா அசோலா அப்படியே தண்ணி வத்தனம் காட்டி அப்படியே மேலாக இருக்கு. இங்கே பாருங்க எடு பார்த்தியா, இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இது அசோலா. இது கோழிக்கு போட்டதுனால விரும்பி சாப்பிடும். இது நம்ம இப்படியே எடுத்துக்கலாம். தண்ணி இங்கே நின்றுருக்குது பார்த்தீங்கன்னா, தண்ணி வற்றி போச்சு அந்த இடத்துல. அதனால் இருக்கிற கொஞ்சம் தண்ணியில் அது வளர்ந்துருக்குது. அப்போ நம்ம இதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு எப்படியே இப்படி பறித்து எடுத்துக்க வேண்டியதான். வர வரணும் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா தண்ணி வற்றி போன காட்டி இந்த இடமெல்லாம் வர வரணுதான் இருக்குது. இது நமக்கு இது இங்கே இது எடுக்க ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. வெளியே போயிடும் வீடியோவை, இதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம வேறு பக்கம் போய் பார்க்கலாம். நடங்க போகலாம். இது அசோலா, இது பார்த்தீங்களா நம்ம இது எவ்வளோ எடுத்துருக்குது. அங்கே கொண்டு போய் மாற்றி கொஞ்சம் கூட எடுத்துகிட்டு போகலாம் வாங்க. இந்த குழியில் பார்த்தீங்கன்னா அசோலா இருக்குது. நம்ம இந்த அசோலாவை கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதை புல் நிறைஞ்சிருச்சு பக்கெட்டில், இருந்தாலும் நான் அதை கொட்டிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கலெக்ட் பண்ணுறேன். கொஞ்சம் தண்ணி இங்கே இருக்குது, தண்ணி இருக்கனால இது ஈஸியாக எடுக்க முடியும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்க எப்படி நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி வச்ச மாதிரி அசோலா பக்காவாக இருக்குது. இதில் பக்காவாக நல்லா இருக்குது. இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு. இதெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே வச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த நல்லா நல்லா வளர்ந்துருக்கு. சரியே நம்ம எடுத்து இதை எடுத்து விட்டோம்னா நமக்கு இந்த தண்ணி நமக்கு இங்கே நிற்க வர நமக்கு இது கிடச்சிட்டே இருக்கும். இது நம்ம வீட்டில் வளர்த்தனா வருதுனால கொசு கொசு நல்லா இருக்குது, பெருசு பெருசாக இருக்குது. பொண்ணு வேற எல்லாம் மிதிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ரீயா ஒரு தீவனம். இங்க பார்த்தீங்கன்னா யாரும் இதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. இங்க யாரும் இங்கெல்லாம் திறந்து விட்டு கோழி வளர்த்துறவங்க இருக்கனால யாரும் இதெல்லாம் கொண்டு தீனா போட்டு இங்க பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம அங்க நம்ம பார்த்தீங்கன்னா கூட்டுக்குள்ளேயே வச்சு கோழி வளர்த்துறனால இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி கொண்டு போய் போடுறோம். ஏதாச்சும் நமக்கு கிடச்சிருச்சு. இங்கே எடுத்து விட்டோம்னா நமக்கு இன்னொரு நாளும்
கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எடுத்துக்கலாம். இங்கதான் பார்த்தீங்கன்னா இங்கதான் தண்ணிக்குள்ள நிக்குது நிறைய. இதை எடுத்து விட்டு கொஞ்சம் மாதிரி இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது எடுத்துருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த புல்லும் பக்கெட் நிறைய புல்லும் எடுத்துருக்கனால இது நம்ம கொண்டு போய் கூடுதல் வச்சோம்னா நம்ம ரெண்டு மூணு நாள் வைக்கும்போது கொஞ்சம் வாடி போயிடும். அதனால் இப்போ நமக்கு எடுத்தது நம்ம போட்டு தீர்ந்துட்டு இன்னொரு நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம எடுத்து மேலே போடுறத விட பெட்டர் ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை கீழே கொட்டிட்டு இதை ஃபஸ்ட்டு மே உள்ளே போட்டுக்கலாம். கீழே கீழே தள்ளி விட்றா தள்ளி விட்றாரு. இதை கீழே போட்டுட்டு இதுக்கு கீழே போட்டுக்கலாம். இது வாங்க நம்ம கோழிக்கு போய் போட்டு அது எப்படி சாப்பிடுன்னு நான் காமிச்சு தரேன் உங்களுக்கு. இதெல்லாம் நமக்கு நமக்கு இது இலவசமாகவே கிடைக்கிறனால நமக்கு பரவாயில்ல. சரி, நமக்கு இந்த புல்லுகளும் இருக்கிறனால இதையும் போட்டு உங்களுக்கு காணிக்கிறது எப்படி விரும்பி ஒரு சாப்பிடுது நல்லா போட்டு நிறச்சிக்கலாம். அங்கே போய் நம்ம வேறு சட்டியில் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்தாச்சு. சரி, நீ போய் நம்ம நமக்கு இதை வீட்டில் போய் கோழிக்கு போட்டு காணிக்கலாம். நானுங்க பார்த்து வாங்க தள்ளி வா நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா 10 மினிட்க்கு மேலே ஆயிடுச்சு. இனி நம்ம அடுத்த பார்ட் 2 நமக்கு இந்த கோழிக்கு தீவனம் கொடுக்கறத பார்க்கலாம். இப்போ ஓவராக இனி லெங்த் ஆண்டான்னு நினைக்கிறேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொடுக்குற பெல் சம்பளையும் தட்டி விட்டு போயிருங்க. அப்போ தான் நான் போடுற பார்ட் 2 நீங்கள் பார்க்க முடியும். அப்போ அனைவருக்கும் நன்றி, பாய்.